ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் ஐடி நெய்மை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வலது பக்கம் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க எல்லா மெயில் ஐடிஸுமே வந்துடும். பட் உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் இருக்க நெய்மை சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெயில் ஐடிக்களை மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டோட மேனேஜ் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ப்ரொஃபைல் இன்ஃபோன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஹோமுக்கு பக்கத்துலேயே ப்ரொஃபைல் இன்ஃபோனோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்க பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம நேமை வந்து எடிட் பண்ணிக்கணும். ஸோ பக்கத்தில் ஒரு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு அதை பக்கத்தில் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடியில் இருக்க நேமையும் கூட நீங்கள் வந்து இந்த மெத்தடில் சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.